வேலவன் சில்க்ஸின் பெஸ்ட் தீபாவளி. இந்த தீபாவளியை வேலவன் ஆடைகளோடு கொண்டாடிடுங்கள். பெஸ்டான கலெக்ஷன்ஸ், பெஸ்டான செலக்ஷன்ஸ். இந்த தீபாவளியை பெஸ்டா கொண்டாடுங்க. வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், உடுமலைப்பேட்டை. நன்றி, நமஸ்காரம். எனக்கு அம்ம சங்கமம் சம்பத்மன் மாட்டாடினேன். கரிசல் நிலம் திருத்தி கலனிகளாய் உருமாற்றி கல்வியுடன் தொழில் வளர்த்து கலை வளர்த்த கம்மபார் புகழ் நிலைக்க அம்மா ரேணுகாதேவி என்றென்றும் எம்மோடு எப்போதும் நீங்காதிரு. அதற்கு நமஸ்காரம். வந்துரு பாகுண்டாரா. ஹாப்பி தீபாவளி அண்ட் சேஃப்டி தீபாவளி. தீபாவளி கோசனை ஊருக்கு வச்சேவாழ்னாலும் சரி, தீபாவளின் மச்சபத்தம் முடிச்சேசி வாழ்ந்து பனி சேசேதாவை பொய்யவாழ்னாலும் சரி, விடல் பத்திரங்க போடுச்சுரண்டா, ரோட் சேஃப்டி நின்றா முக்கியம். பாதுகாப்பை தீபாவளி கோசனை நேரம் மன ரேணுகா தேவின்னு வேண்டிக்கினேன். அடுத்து மீக கத்த செப்ப போயிருந்தேன். இப்படி ஏமிட்ட ஒரு ஊரில் ஒரு பரம ஏழை, அடுத்து போன்றுக்கு வெளியில் வாண்டிக்கிட்டு இல்லை லேது, வாக்கில் லேது, ஓட்டி லேது, ஒரு தனிமையான மனுஷி. அட்னே ரோட்டில் மெல்லி போய்க்கணுன்னாடு. ஆக்கலி கண்ணுன்னு சுட்டுதான் உண்டாது. அடுத்த ஸ்டெப் எத்தி பெட்டுதே கிந்த போட்டுவோம். அட்டன்டனே எளவுக்கு ஒல்லு மனசு அட்டனே நொறுங்கி போய் போயிடணாண்டு. அப்படி வீட்டிலோக வீடு மனசுலோக எண்ணம் போய்க்கினே உண்டாது. ஏமிட்ட அதன்ட்டு மட்டுக்கு வாண்டிக்கு தெரிசினால அத்தனைக்கு அறிமுகம் உண்டே மனுஷி. பெத்த மகாராஜா மன கிருஷ்ணதேவராயர் மாதிரிகா, மன சத்ரபதி சிவாஜி மகாராஜா மாதிரிகா, பெத்த மகானுபானுடு. அத்தன்ட்டு மட்டுக்கு மனக்கு எதிர்கொண்ட வஸ்தே அத்தன்ட்டு ஏன் காவாலான்ட்டு ஒரு மாட்டை அடிக்கிட்டே நே இன்னது காவாலான்ட்டு செப்பித்தே அது அத்தன்ட்டு நான் இஸ்தே நான் கஷ்டமன்னே தீரி போவனே, நான் வாழ்க்கையில் வருமனே உண்டதே, நே செல்வாக்கு பத்துக்குதுனே அத்தன்ட்டு நான் கண்டிக்கு தட்டுப்படுதா அட்டன்ட்டு தினம் தினம் யோசனை செஞ்சுக்கினே உண்டு. நம்ம மனசுல எண்ணம் முடிக்கினே உண்டு. அது நேண்ட நாள் மன கண்டிக்கு தட்டுப்படுதா அத்தனை பொய்யே தோவலை மனம் போவான் அட்டன்ட்டு எண்ணம் வாட்டி உண்டிக்கினே உண்டே. ஒரு சமயம்ல நிஜங்கனே அத்தனை எதிர்கொண்டு வச்சுக்கிண்டாது. பெத்த தங்க ரதம், 9 குர்ராலு கூட்டின ஒரு பெத்த ரதம்ல அட்னே தக 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 தகன்ட்டு சூரியன் வச்சுன மாதிரி அதுட்டு வச்சுக்கிண்டாது. வீட்டுக்கா மனசார சந்தோஷம். ஆகா மன ஓர் நீ இன்னால சூடச்சுட்டு மன தவம் முட்டிமோ அத்தண்டே நேண்ட எதிர்கொண்டு வச்சுக்கிண்டாது. அத்தண்ட தகிர மனம் போய் நிலவாலா, அத்தன் மனக்கு ஏன் காவாலான்ட்டு அடகாலா, மனம் என்னது காவாலான்ட்டு செப்பாலா, அத்தண்டு மனக்கு இச்சு மன கஷ்டம் தீருட்ட முழு நம்பிக்கைத்தோடுகா அத்தண்ட தகிர போய் அட்னே செய்யத்தி மொக்கி கண்ட்ல நீளு காரி நே ஏங்கி தேவண்டி தகிர பக்தன்ட்டு நிலசே மாதிரி தவிச்சுக்க நிலசாண்டு. அப்படு எதிர் சூடக்கொண்ட ஒரு டேர்னிங் ஏமிட்ட ஆத்தண்டு வீட்டு தகிர அடிக்கு நுப்பேதுன்னு நான் இச்சேவாட்டு அடிக்க வேற பம்புக்கு போய ஓர்னி சூஸ்தே மன கஷ்டம் தீரன்ட்டு மனம் தலிஸ்திமோ ஓரி தகிர மனம் எதுனா தீசுக்கிட்டு மனம் வரும்பு நீங்கி போவோம் மன சந்தோஷம் உண்டச்சுன்ட்டு தலிஸ்திமோ ஆத்தண்டே மன தகிர உண்டேது என ஈ அட்டு அடிக்கினே மனம் ஏன் சேசேதுன்னு செப்பேசி வாண்டி ஜோப்புலோ உண்ண ஒரு சில்லற காசு குத்தி காசு பெற்றுண்டாண்டு. ஆ காசுல வேண்டா வெறுப்புகா ஈயால் செய்யப்போயினேட்டு ஒரு கடனுக்கு ஏதோ ஒரு சங்கடம் போய்க்கு செய்ய முடிச்சினாடு வச்சிரு சில்லற நேத்தி அத்தன் தகிர இச்சேசினாடு. ஆத்தண்டு தீசுக்கின்னு நம்பிக்கின் போடிச்சே வீண்டிகா தேராதி மனம் ஓர்னு சூஸ்தே மன கஷ்டம் தீரன்ட்டு தரிசினோம் ஆத்தண்டே வச்சு மன தகிர உண்டேதான் பீங்கின்னு போடிச்சினே அட்டன்ட்டு வீட்டு தரிசின் ஏன் சேசினாடு எனக்கு வாட்டு போய் சேராச்சின் சாவு தேறி நேண்டு ஏதோ நான் போட்டு டிஃபன் கண்ணால் சில்லற தேறினாட்ட எண்ணெய் எத்தி சூசினப்படு ஈ சாமி தகிர ஈ மகாராஜா தகிர என்னி காசு காயின்ஸ் எத்தி இச்சினாடோ அன்னி காயின்ஸ் தங்கமயங்க தங்க காசுக்கு மாறுண்டாது. இப்படி வீணே தெரிசேண்டு மனம் மொத்தம் ஈ சுட்டு விட்டு அன்னினே தங்க காசு அய்யுண்ணே மனம் ஏதோ சில்லற தனங்க குத்தி காசுன்னு வெட்டிக்கி வேண்டாம் வெறுப்புக்கு மனக்கு இச்சின் தானே இத்த தங்க காசு அய்யுண்டாயினே மனம் முழுசு இச்சுட்டே முழுக்க முழுக்க தங்கம் அய்யுண்ணே மனம் தரிசின மாதிரி மன கஷ்டம் தீருண்டுனே இட நடிச்சுது ஏமிட்ட இத்த மாதிரி தீர்னே செப்பேதனுக்கு வச்சேது. மனம் ஏன் செய்யாமட்டே தேவையில்லையான சில்லற காசுல செயல் வெட்டிக்கிண்டே மாதிரகா தேவையில்லையான சிந்தனும் மன மனசுல வெட்டிக்கிண்டாவும் ஏதோ ஒகிட்டு போய்க்கு இன்னதே நான் செப்பேதே தெளிவில் அன்னி உண்டே அது நின்ற மோசம் கண்ணி. ஒரு சினிமா ஒரு ஆர்டிஸ்ட் போய்க்கு ஒரு ஈகோ ஒரு ஈகர் ஒரு பாசம் ஏதோ ஒரு சில விஷயம் மன தினே வசுவைனாலும் சரி கட்டே பாத்திரம் சரி ஆடம்பரமே பாகு ட்ரெஸ் வேஸ்தே மச்சுது பாகா ஸ்டைலிஷ்ஷாக மன மேக்கப் சேஸ்கிட்டே மச்சுது மன பெத்த கார் பெட்டுக்கினி பெத்த வெஹிக்கிள்ஸ் பெட்டுக்கினி பாகு பாகு உண்டேதான் மச்சுது அட்டு பசிபிடல ஒரு மனசுல ஈ தேவையான விஷயம் உண்டாய் கதா இதன்னி வாண்டி பாக்கெட்ல உண்டே சில்லற காசுல மாதிரகா ஈ சில்லற காசுல தான் அத்தன் அடிக்கி பனிக்கான சில்லற காசுல அடிக்கேசிதா நின்றா உதவிக்கு உண்டே பங்காறு காசுல அத்தன் இச்சேதானி தயாருக்குதான் உண்டே அது மனல் டெஸ்ட் சேசினப்பட டெஸ்ட் மனம் ஃபெயில் அயிப்போதுனி
వీటి తెలిసిన దేవి ఆతండి చూడు, ఆతండి చూడాలా, ఆతండి నన్ను అడగాలా, లేనది కావాలా అంటే అడగాలా, ఆతండి నాకు వరం ఇయ్యాలా, నేను బతుకోవాలా, దానికైనా ముళ్ళు వైపు ఉండు కదా. వీడు ఓర్ని చూడాలంటే తెలిసినట్టు ఆతండి ఎదుర్కొండి వచ్చి కదా. ఆడ మట్టుగా ఒక చిన్న టెస్ట్. ఎందుకంటే మంచి రాయల్ లైఫ్ ఒక హైలీ మంచి వాళ్క రావాలా అంటే మనం ఇచ్చి ఈ వాళ్క వాటికి ఇస్తూ ఉంటే వీడు దాన్ని తనిగి పెట్టుకుంటున్నాడు అనే దానికోసం దేవుడిని పెట్టే టెస్ట్. నువ్వేదన్నా నాకు ఇయ్యట అడిగినప్పుడు వీడు ఏం చేసి ఉండాలా, ఓ మనసారు వాడు తలసి ఉండాలా. సామి దగ్గర అన్ని సిల్లర కాసు మనం ఎత్తి ఇచ్చేస్తూ ఉంటే మన కష్టం నిజంగానే తీరిపోవు అంటే ఒక నమ్మిక లేకుండా ఆడా ఒక కొరంగు బుద్ధి ఇచ్చేదాంట్లో సిల్లర తనంగా సిల్లర కాసులు ఉన్న సిల్లర్ల కొద్ది ఎత్తి తినదా, మనకు బుద్ధిదా దొరికే ముడుసుకు దొరకలే. అదే మాదిరి మనము ఏం చేసామంటే మీ దగ్గర ఉండే శిరశిల భాషాభాసంగళ్ళు ఇప్పుడు ఈ బిడ్డలకు చదివే వయసులో ఉండే బిడ్డలకు ఈ తేవలేని ఎంటర్టైన్మెంట్ సెల్ ఫోన్ సినిమా ఎక్సెట్రా ఎక్సెట్రా అంటుంటే సిల్లర కాసులు మారగా ఒక వాల్యూ లేన ఇన్వాల్యూడ్ విషయాన్ని మీరు చేయలు పెట్టుకుని ఉండారు. దీన్ని మీరేం చేశారంటే ఆ చదువు ఎడ్యుకేషన్ అంటే దేవుడి మీ దగ్గర వచ్చి నిలుచుకుని ఉంటుంది. ఆ దేవుడి దగ్గర ఈ అన్వాల్యూడ్ కాయిన్స్ మీరే పూర ఇచ్చాయంట, మీకు వాల్యూడ్ గోయిన్ కాయిన్స్ మీకు నిండా సిక్కు. అప్పుడు ఒక ఇంకా దీన్ని తెలుగుకి చెప్పాలంటే శాటిలైట్లను కొనుక్కుపోయి ఆ లొకేషన్లలో లొకేట్ చేయాలంటే ఎస్ఎల్వి కావాలా, శాటిలైట్ లాంచింగ్ వెహికల్స్. ఆ వెహికల్స్ ఏం చేస్తారంటే ఆ 300 కిలో 400 కిలోగా ఉండు ఆ శాటిలైట్ పర్మనెంట్గా పైకి ఉండే శాటిలైట్నుడి వెయిట్ జస్ట్ 300 కిలో 400 కిలోగా. దీన్ని తూకికిని పోయి కదా లొకేషన్లో పోయి లొకేట్ చెయ్యాలి కదా, ఆ వెహికల్నుడి వెయిట్ ఏరతాళ సిల 100 టన్ ఉండు, ఆ ఫ్యూల్స్ అన్నీ పోయి సరి. ఇప్పుడు కౌంట్ డౌన్ ఆరంభించి ఆ వెహికల్ పైకి పోయేటప్పుడు ఒక కురిపిట్ట అడవులు ఎదిదన్ని కింద కలండి పడాలా అంటే వాళ్ళు ప్రోగ్రామ్ చేసి పెట్టుంటారు. అదేది ఏడాళ్ళు అదేది వస్తే ఆ వెహికల్స్ టోటల్గా అన్నీ డెమాలిష్ అయ్యి కింద పడికినే ఉండు. కడసీలు పోయి ఆడ చేరేది ఆ శాటిలైట్గా ఉండు, ఆ శాటిలైట్గా నిరంతరంగా ఉండబోయి. ఆ నిరంతరమైన శాటిలైట్ ఆడ ఉండేదానికి ఆ నిరంతరం లేని సెల విషయాలు కలండి కలండి కింద పడికినే ఉండాలా. మనకు మంచి వాళ్ళక కావాలా, మనం ఉయర్ంద నెలకి పోవాలంటే మన దగ్గర ఉండే సెల విషయాలు అప్పుడప్పుడు అదేది ఆడాడ డిమాలిష్ అయి పోయికినే ఉండాలా. అప్పుడుదాన్ మన నిరంతరంగా ఆడ పైకి ఉండకూడదు. దానికోసరం మీరన్నీ ఏమి చేయాల్సి అవసరమే లేదు. ఒకే మాట చెప్పాను, అబ్బ చెప్పేదాన్ని వినండి, అమ్మ ఇచ్చేదాన్ని తినండి. ఇదిదానే మీకు చెప్పేది. ఉడంబు మనసు ఆరోగ్యం ఉంటే మిమ్మల్ని కూడా సాధించేదానికి ఓర్మ ఉంటారు. సాధించేదానికే పుట్టినాళ్ళు మీరు, మిమ్మల్ని అగేన్స్ట్ నిలిచి ఓరు జయించబడుచు. ఆ దేవుడు రేణుకాదేవి అనుగ్రహం ఉంటుంది, వెంకటాచలపతి మన ఏడుగుంటల వాడు వెంకటాచలపతి అనుగ్రహం ఉంటుంది. మీరుగా జయించేదానికే పుట్టిన బిడలు, మీకు అగేన్స్ట్ ఏమీనే లేదు. అయితే మీ దగ్గర చిన్న చిన్న విషయాలు, ఆ విషయాలను మట్టి మీరు ఎత్తి పారేస్తారంటే మీరుగా 1 ఈ ఉలగాన్ని ఆర్చి చేసేదానికి పుట్టిన తగిది ఉండే బిడలు మీరుదా. మీ దగ్గర దాన్ని ఉండాలి. మీరు బాగా చదివి మంచి ఉద్యోగానికి వచ్చి మీ కుటుంబాన్ని మట్టి కాపాడంటే సత్యంగా ఎప్పుడు నేను చెప్పను, కమ్మిరికాయని కాపాడంట. కమ్మిరికాయని కాపాడేదానికైనా ముళ్ళు అంతస్తు ఉరిమై పొరుపు మీ దగ్గరదా ఉండాలి. దానికి మన పేరెంట్ వాళ్ళు ఎన్నో దేవుళ్ళు ఉంటారు. మన పేరెంట్ వాళ్ళు కాపాడాలా, మన రేణుగాదేవి కాపాడాలా, ఆ వెంకటాచలపతి పరిపూర్ణ అరుణ్ మీకు బాగా సిక్కాలా, మీ ఉడల నలం మన వళం అన్నీ బాగుండాలనే దానికోసరం ఈ మంచి దినాలల్లో ఈ దీపావళి దినాన్నాడు నేను దేవుణ్ణి వేడుకున్నాను. బాగుండ బాగా చదవంట. దీంతోటి ఇప్పుడు ఈ వీడియోను ముడిచినాను, ఇంకో వీడియోలో వేరొక సమాచారం మాట్లాడచ్చు. హ్యాపీ దీపావళి.